அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பிளாஸ்டிக் பொருட்கள் மீதான தடை உத்தரவை முதற்கட்டமாக முதலமைச்சரின் தொகுதியில் அமல்படுத்துமாறு உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. தமிழகத்தில் பிளாஸ்டிக் பொருட்கள் மீதான தடை உத்தரவு அமல்படுத்தப்பட்டுள்ள நிலையில் முதலமைச்சரின் சொந்த தொகுதியான குளத்தூரில் அதனை உடனடியாக அமல்படுத்துமாறு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் பாண்டியராஜ் இணைந்திருக்கிறார், அவரோடு பேசலாம். பாண்டியராஜ், இப்போ முதலமைச்சரின் சொந்த தொகுதியில் இந்த பிளாஸ்டிக் தடை உத்தரவை அமல்படுத்துமாறு உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியிருக்கிறது. வழக்கின் பின்னணி, உத்தரவின் விவரங்கள். தமிழகத்தில் கடந்த 2019 ஆண்டு ஜனவரி மாதம் முதல் 14 வகையான பிளாஸ்டிக் பொருட்களுக்கு தடை விதித்து தமிழக அரசு ஒரு அரசாணை பிறப்பித்தது. இந்த அரசாணை எதிர்த்துதான் தமிழ்நாடு மற்றும் புதுவை பிளாஸ்டிக் உற்பத்தி சங்கம் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் பிளாஸ்டிக் மீதான தடை செல்லும் என ஏற்கனவே ஒரு தீர்ப்பு வழங்கியிருந்தது. இந்த உத்தரவை மறு ஆய்வு செய்ய வேண்டும் என்றுதான் மீண்டும் தொடரப்பட்ட வழக்கை விசாரித்த நீதிபதிகள் வைத்தியநாதன் மற்றும் பி டி ஆஷா ஆகிய அமர்வு முன்பு இந்த வழக்கு இன்று மீண்டும் விசாரிக்கொண்டது. அப்போது பிளாஸ்டிக் உற்பத்தியாளர்கள் தரப்பில் எடுத்து வைக்கப்பட்ட வாதங்களை பார்க்கும்போது தமிழகத்தில் மட்டுமே இதுபோன்று பிளாஸ்டிக் பொருட்களின் உற்பத்தி தடை செய்யப்படுவதாகவும் பிற மாநிலங்களிலிருந்து தமிழகத்தை கொண்டு வர அனுமதிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் நீதிபதியை பொறுத்த வரைக்கும் பிளாஸ்டிக் மீதான தடை உத்தரவை அமல்படுத்தினால் உற்பத்தி நிலையிலே தடுப்பதுடன் பிற மாநிலங்களிலிருந்து தடுக்க வேண்டும் என்று நீதிபதி தெரிவித்தார்கள். தடையை அமல்படுத்துவதில் அக்கறை இல்லை என்றால் தமிழகத்தில் உற்பத்தியை மட்டும் ஏன் தடுக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியது. அது மட்டும் இல்லாமல் பிளாஸ்டிக் பொருட்களை தடுப்பதா அல்லது ஊக்குவிப்பதா என்பதை அரசு உரிய முடிவெடுக்க வேண்டும் என்றும் இன்று ஒரு அறிவுறுத்தலையும் சென்னை உயர்நீதிமன்றம் வழங்கியது. மேலும் தடை செய்யப்பட்ட இந்த பிளாஸ்டிக் பொருட்களுக்கு மாற்றால் பொருட்களை அறிமுகப்பட்டும் தமிழக அரசுக்கு இன்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது. குறிப்பாக பெரும்பாலான தற்போது கடைகளில் பிளாஸ்டிக் பொருட்களை எடுத்துச் செல்ல பிளாஸ்டிக் பைகள் இலவசமாக கொடுக்கப்படுவதாகவும் அதில் மாற்றுப் பொருட்கள் மூலம் தயாரிக்கப்பட்ட பைகளுக்கு அதன் மதிப்பை விட கூடுதல் தொகை வசூலிக்கப்படுவதாகவும் நீதிபதிகள் இன்று குற்றம் சாட்டினார்கள். தமிழக அரசை பொறுத்தவரைக்கும் இந்த வழக்கில் அதாவது நகராட்சி நிர்வாகத்துறை மற்றும் சுற்றுச்சூழல் துறை ஆகியவை இணைந்து பிளாஸ்டிக் பொருட்கள் மீதான தடையை தற்போது அமல்படுத்தி வருவதாகவும் டிசம்பர் மாதம் அறிமுகப்படுத்தப்பட்ட அந்த மஞ்சப்பை திட்டம் மிகப்பெரிய அளவில் மக்களை சென்றதாக தெரிவிக்கப்பட்டது. மேலும் சுற்றுச்சூழலுக்கு உகந்த மாநிலமாக தமிழகத்தை கொண்டு வருவதற்கு அனைத்து நடவடிக்கையும் தற்போது தமிழக அரசு எடுத்து வருவதாகவும் தமிழக அரசின் திடீர் ஆய்வுகள் மூலம் தடை செய்யப்பட்ட அந்த பிளாஸ்டிக் பொருட்களை பயன்படுத்தும் வணிக நிறுவனம் மீது அபராதம் விதித்து வழக்கு தொடரப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டது. நன்றி மதன், இதுகுறித்த விவரங்களை இணைந்து வழங்கியமைக்காக.